Hi friends, good evening to all. So PGTRB exam எழுதிட்டு எல்லாரும் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So in the month end அல்லது next month கண்டிப்பா ரிசல்ட் வந்துரும். So இதுல உங்களோட மார்க் அப்படிங்கிறது very very important. So cut off mark எவ்வளவு வரும்னு தெரியாது. So இருந்தாலும் உங்களோட மார்க் 90 plus 95 So 90 plus 95. So இந்த மார்க் இருந்தாலே கண்டிப்பா கட் ஆஃப் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. 90 plus 95 plus. ஏன் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்தா கம்பல்சரி கட் ஆஃப் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வேகன்சிக்கு அந்த மார்க் எடுத்த பர்சன் வந்து இப்போ 100 வேகன்சி இருக்குன்னா அந்த 100 பேர் கூட மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இல்லாமல் செலக்ட் ஆகாம போனவங்களுமே இருக்காங்க. ஸோ அதனால 90 plus 95 plus மார்க் இருந்தாலே போதும். ஸோ லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமாயிட்டாங்க, அண்ட் படிக்கிறவங்க பர்சன்டேஜுமே அதிகமாயிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியாது. முன்னாடி எழுதினவங்க இப்போ எழுதினவங்க அதை விட இப்போ எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுறாங்க. ஸோ இந்த அதனால தான் இந்த மார்க் இவ்வளோ வரும் அப்படின்னு 90 plus 95 plus அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் உண்மை, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுக்காமலே நிறைய கம்யூனிட்டியில் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ ஆல் சப்ஜெக்டுக்குமே வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் கூட இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற வேக்கன்சியை விட கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 2000 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதோட ஸோ அந்த 2000 பேர் வேக்கன்சி வந்து மேபி ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க இல்லையா, அந்த வேகன்சியை வந்து மேபி ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கம்பல்சரி பேக்லாக் வேகன்சி. ஸோ பேக்லாக் வேகன்சி வந்து கம்பல்சரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் வேகன்சி ஆட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியலை, பட் இந்த வேகன்சி வந்து ஆட் பண்ணலைனாலுமே பேக்லாக் வேகன்சி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் 90 plus 95 plus இருந்தாலே கண்டிப்பாக கட் ஆஃப் உள்ள போயிடலாம். பட் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 80 plus. ஸோ எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா 80 plus. ஸோ இருந்தாலும் போதும், கண்டிப்பாக கட் ஆஃப் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படி தான் கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கிற ஆல் இன்ஸ்டியூட்டுமே பார்த்தாச்சு, எல்லாருமே இதுக்கு மேலே யாருமே கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லலை. இவ்வளோ தான் மேக்ஸிமம், இவ்வளோ தான் ஒரு 100 தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து போகிறது வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவே ஹையான மார்க் தான். ஸோ இந்த மார்க் இருந்தாலே கம்பல்சரி உங்களால் போக முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் அதிகமாக வரும்னு நினைக்காதீங்க. 90 plus and 95 plus இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் எடுத்தாலே கம்பல்சரி கட் ஆஃப் மார்க் உள்ள போயிடுவீங்க. பட் இதுலேயுமே நீங்கள் வந்து விடோ சர்டிஃபிகேட், ஸோ விடோ சர்டிஃபிகேட் அண்ட் பிஎஸ்டிஎம் விடோ சர்டிஃபிகேட் அண்ட் பிஎஸ்டிஎம் ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் மார்க் வந்து டெக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது, குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மார்க்கே ஹையான மார்க் தான்.
ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் சீக்கிரமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 90+ 95+ மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக கட் ஆஃப்ல போயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.